வெள்ளை நிற உடையணிந்து அன்னப்பறவை போல வர முயன்ற திட்டம் சொதப்பலில் முடிய நெட்டிசன்களின் ட்ரோலுக்கு ஆளாகியுள்ளார் நடிகை பூஜா ஹெக்டே. பீஸ்ட், ராதேஷ்யாம் உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமான நடிகை பூஜா ஹெக்டே. இவர் மும்பையில் நடைபெற்ற கடை திறப்பு விழாவில் பங்கேற்றார். அந்த விழாவில் பறவை போல நீண்ட அங்கிகளை கொண்ட வெள்ளை நிற உடையை அணிந்து நடந்து வந்தார். ஸ்டைலாக நடந்து வந்து கொண்டிருந்த போது அவரது அழகிய உடை ஆணியில் சிக்கியதால் பாலிவுட் ட்ரோல் ஆர்மியிடம் பூஜா ஹெக்டே சிக்கிக் கொண்டார். உலக அளவில் 1000 கோடி ரூபாய் வசூலை கடந்த முதல் இந்தி படம் என்ற பெருமையை ஷாருக் கானின் தி பத்தான் பெற்றுள்ளது. இதுகுறித்து ஷாருக் கானின் மனைவி கௌரி கான் வெளியிட்ட சமூக தள பதிவில் பத்தான் பல சாதனைகளை முறியடித்து தொடர்ந்து வெற்றிகரமாக ஓடுவதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் பாக்ஸ் ஆபீஸில் பத்தான் இதுவரை 1026 கோடியை வசூல் செய்துள்ளது. அதில் இந்தியாவில் இருந்து மட்டும் 640 கோடியும் வெளிநாட்டு வசூலாக 386 கோடி ரூபாயும் கிடைத்துள்ளதாக கௌரி கான் குறிப்பிட்டுள்ளார். ரிலீஸ் ஆகி 5 வாரங்கள் ஆன நிலையில் பாகுபலி 2 இந்தி டப்பிங்கின் வசூலை முறியடித்து பத்தான் சூறாவளியாக கலக்கி வருகிறது.